வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் என்னென்னு சொல்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சஸ் வச்சு நீங்களே வந்து மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து பை செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4083 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4072 ரேஞ்சு வந்தோன்னே ஒரு டேர்ன் ஓவர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4105 ரேஞ்ச் வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் வந்து போணுச்சு. அந்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் போனதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஓவரால் லுக்கில் பையிங் வந்து வந்துட்டு இருந்தது. 4105 ரேஞ்ச் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அகெயின் மார்க்கெட் வந்து இந்த 4110 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகுதோ அப்போ தான் வந்து அகெயின் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து க்ரூட் ஆயில் மாறும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், ஒரு ட்ரெண்ட் சேஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்னிங்கே இந்த லெவல் தான் ஒரு பிரேக் அவுட் ஆகிச்சு 4080. ஸோ இந்த 4082 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் சைடாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செல்லிங் சைடு போயிட்டு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகி செல் ட்ரெண்டாக வந்து மாறிடும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 193.95 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடிஸில் ட்ராவல் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 194 ரேஞ்ச் ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் போச்சு. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக வந்து அமையலை. அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு சைட்வேஸில் போகுது. ஜிங்க் இன்றைக்கி ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து ஒரு பெரிய சைடு எந்த சைடும் வந்து மூவ் ஆகலை. பட் ஆனால் லைட்டாக பையிங் சைடு வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 194.50 தான் வந்து இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த 194.50 இந்த ரேஞ்சு மேலெலாம் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். மார்க்கெட் அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். 195லாம் கிராஸ் பண்ணுறதுல ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஈவினிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டாக ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக வந்து 193.70 கீழே தான் வந்து இருக்கும். ஸோ 193.70 இருக்க வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து வராது. ஸோ அந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 193.70-60 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். இந்த ரேஞ்சுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே வர பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட் வந்து போயிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணி டவுன் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 445.40 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு சடன் டவுன் வந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக வந்து அமையலை. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 444 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் தான் அதால் ட்ராவல் பண்ணி போக முடிஞ்சு வந்த வேகத்துக்கு. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக இல்லாதனால மார்க்கெட் அகெயின் ரெக்கவர் பண்ணுச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே வந்தாலும் 446.20-30 இந்த ரேஞ்ச் வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது அவுட்லுக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு வால்டேலில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு ஒரு பாயிண்ட் டவுனு ஒரு
பாயிண்ட் அப்பு இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிருக்கே தவிர ஸ்ட்ராங்காக வந்து எந்த சைடுமே வந்து ட்ரெண்ட் எடுத்து ஒரு பையிங் ட்ரெண்ட் ஒரு செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்ட்டு போகலை. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அகெயின் வந்து இந்த 446.60 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து காப்பர் வந்து ஒரு அப்சைடாக வந்து பார்க்கப்படும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடுக்கு வந்து போக முடியாது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஈவினிங்கில் நம்ம வந்து ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நம்ம பை பண்ணி மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 444.30 ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த 444.30 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு பார்க்க மாட்டோம். ஸோ இந்த 444.30 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிட்டு ஈவினிங்கில் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.